ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு. பொரி உருண்டை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இது கடையில் வந்து வாங்கி சாப்பிடும்போது நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தெரிலன்ட்டு. இது நம்ம வீட்லேயே செய்யறது இன்னைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு 100 கிராமுக்கு பொரி எடுத்திருக்கேன். பொரி நீங்கள் வாங்கும் போது வந்து பேக் பண்ண பொரி மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா கிறிஸ்பாக இருக்கணும், அப்போ தான் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பொரி உருண்டை கரெக்டாக வராது. இது 100 கிராம் பொரி எடுத்தீங்கன்னா 200 கிராமுக்கு வந்து வெல்லம் எடுக்கணும். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணது, ஜிஞ்சர் பவுடருன்னு சொல்லுவாங்க சுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் வந்து காய வச்சுட்டு பண்ணுறது இது சுக்கு பவுடருன்ட்டு. இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெறும் கடாயை வந்துட்டு இதில் பொரியை கொட்டி வறுத்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும். எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம், பேன் வந்து சூடாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும், தீயக்கூடாது. இது கலரும் வந்து மாறக்கூடாது, கொஞ்சம் சூடானாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம போடும் போது ஃபுல்லாக இருந்தது, இப்போ அந்த சூடுக்கு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிட்டுருக்குன்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் வந்து இடித்து வச்சுருக்கேன், இது வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றுங்க, ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. இது நல்லா கரைஞ்சி வரணும், நல்ல வெல்லம் கரைஞ்சி. அதுக்கப்புறம் இதில் வடிகட்டணும், ஏன்னா இதில் குப்பை தூசெல்லாம் இருக்கும். இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம பேன்லேயே ஊற்றிட்டு அந்த பாகு வந்து நம்ம எடுக்கணும். இதை கரையிட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம். வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு, இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இதில் வந்து தூசு இருக்கும், இல்லைன்னா வந்து குச்சி மாதிரி இருக்கும். இவங்க அந்த வெல்லம் ரெடி பண்ணும் போது அச்சில் அதில் இந்த குச்சிங்க வரும். சரி, திரும்ப வந்து இதை நம்ம கொதிக்க விடணும். திரும்ப அதே பாத்திரத்தை கழுவிட்டு திரும்ப அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இது பாகு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சுன்றது எப்படி தெரியணும்னா, கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இப்படி ஊற்றுனீங்கன்னா, நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை வரணும், ஒரு முத்து மாதிரி வரணும். அப்போ தான் அது கரெக்டு பதம். பாகு கரெக்டாக வரலன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரியாக வராது. நீங்கள் கையில் வந்து ஒரு ரவுண்டு பிடிச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரணும், அப்போ தான் கரெக்டு பாகு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், சுக்கு பவுடர். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பொரியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடோடு அப்படியே ஊற்றி கிளறிக்கோங்க. கரண்டியில் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் பாகும் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறியாச்சு, கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. ஒரு ஒரு தடையும் தண்ணி தொட்டு பண்ண வேண்டாம். ஒரு தடவை தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 உருண்டைக்கு நம்ம பண்ணலாம். தண்ணி ஜாஸ்தியாக நீங்கள் தொட்டுன்னு ஒரு ஒரு தடையும் பண்ணாலும் பொரி வந்து உங்களுக்கு சாஃப்டாக ஆகிடும், கிறிஸ்பாக வராது. இப்படி எடுத்துட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு தடவையும் பண்ணிங்கன்னா தண்ணி படப்பட உங்களுக்கு பொரி வந்து சாஃப்டாகிடும். ஸோ ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் தொட்டுக்கிட்டால் போதும், இது ஆறிட்ட பிறகு உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும். இப்பாருங்க, நீங்கள் பிடிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வந்து கொட்டிடும், பரவாயில்ல, அந்த ஷேப்பு வந்துருச்சுன்னா போதும் உங்களுக்கு. பாருங்க, எக்ஸ்ட்ராலாம் இருந்துச்சுன்னா கூட உடஞ்சி போயிடும் தனியாக. இப்போ இந்த அளவுக்கு ஷேப் எடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் 100 கிராம் பொரி சேர்த்துருக்கேன், 200 கிராமுக்கு வெல்லம் போட்டதுக்கு எனக்கு 20 பொரி உருண்டை வந்தது. கொஞ்சமாக தான் பொரி எடுத்தோம் நம்ம, அதுக்கு நம்மளுக்கு 20 உருண்டை நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக பொரி உருண்டை செஞ்சோம். கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ஃபேமஸ், கார்த்திகை தீபத்துக்கு வந்துட்டு பொரி உருண்டை செஞ்சு பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு. இதே மெத்தடில் செய்யுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது.
Thank you, friends. Thank you, friends.